வணக்கம் உறவுகளே. அன்றைக்கு நாங்கள் தெஹிவளை மிருக காட்சி சாலைக்கு போயிருந்தோம். அங்கே அனுமதி சீட்டு எல்லாம் பெற்றுக்கொண்டு உள்ளே போனால் நீந்துவன நடப்பென பறப்பென ஊர்வென இப்படி பல வகையான விலங்குகளும் அங்கே காணப்பட்டன. அவற்றையெல்லாம் பார்த்து ரசித்தது மாத்திரமன்றி உங்களுக்காக காணொளிகளாகவும் பதிவு செய்துள்ளேன். எனவே தொடர்ந்து முனைந்திருங்கள் இந்த வலைத்தளத்துடன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கரிச்சான் குருவி வலைத்தளம். அன்றைக்கு நாங்கள் தெஹிவளை மிருக காட்சி சாலைக்கு போயிருந்தோம். அங்கே போக வேண்டும் என்று சொன்னால் கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து 100 அல்லது 101 இலக்க பேருந்தில் ஏறி தெஹிவளை சந்தி வரை போக வேண்டும். அங்கிருந்து ஒரு முச்சக்கர வண்டி ஒன்றை பிடித்து கொண்டு தெஹிவளை மிருக காட்சி சாலையை நோக்கி செல்ல முடியும். இவ்வாறு நாங்கள் உள்ளே வந்து நுழைவுச் சீட்டுக்களை பெற்றுக்கொண்டு மிருக காட்சி சாலையை நோக்கி செல்லுகின்றோம். இங்கே ஏறத்தாழ 60 வகையான பிரிவுகள் காணப்படுகின்றன. இவை எல்லாவற்றையும் பகுதி பகுதியாக நான் இந்த தளத்திலே பதிவேற்றம் செய்கின்றேன். இப்போது நாங்கள் நீர்வாழ் உயிரினங்கள் தொடர்பான பகுதிகளை இப்போது பார்ப்போம். ஸ்பா, மீன் ஸ்பா, கால் வச்சு மசாஜ் பண்ணு, மீன் மசாஜ் பண்ணு.
மீன்கள் முதலான கடல்வாழ் உயிரினங்கள் தொடர்பான பதிவுகளை இந்த காணொளியில் பார்த்திருப்பீர்கள். தொடர்ந்தும் இந்த மிருக காட்சிசாலையின் ஏனைய விலங்குகள் பறவைகள் தொடர்பான காணொளிகளை பார்வையிட தொடர்ந்தும் எதிர்பாருங்கள். அதேபோல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோக்களை பார்க்குறீர்கள் என்று சொன்னால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை பாருங்கள். நன்றி, வணக்கம்.